ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆவருடன் எதிர்பார்த்திருந்த அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி திட்டமிட்டபடி குரூப் ஒன் முதல் குரூப் ஃபோர் தேர்வுகள் அனைத்தும் நடைபெறும் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது அதுவும் அஃபீஷியலாக நியூஸில் வந்திருக்குது அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி எட்டுல ஐம்பத்தி ஒன்பது வரை உயர்த்தப்பட்டவுடன் நாம் அனைவரும் ஒரு கலக்கத்தோடு இருந்தோம் இந்த வருஷம் எக்ஸாம் இருக்காத ஒன்று அதுக்கு முடிவு கட்டும் வகையில டிஎன்பிஎஸ்சி குரூப் முதல் குரூப் ஃபோர் வரை உள்ள தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் சார் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சற்று முன்னர் நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் இது சம்பந்தமாக ஒரு செய்தி தொகுப்பு மற்றும் ஃப்ளாஷ் நியூஸ் வெளிவந்தது அதை நீங்க இப்போது பார்க்கலாம் இதுதான் அந்த ஃப்ளாஷ் நியூஸ் நடப்பாண்டில் நடைபெற இருக்கும் அனைத்து தேர்வுகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் குரூப் ஒன் முதல் குரூப் ஃபோர் வரை அனைத்து தேர்வுகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் இப்போ ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டுருக்கு நீங்கள் பார்க்கலாம் தேர்வு எழுத காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு எந்தவித பாதிப்பும் வராது என்று டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக அறிவித்துள்ளது இந்த மகிழ்ச்சியான நோட்டோட இருந்து இப்போ விடைபெறுற அனைவரும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மேம்படுத்த வேண்டிய நேரம் இது அதுக்கு உங்களுக்கு எப்பொழுதும் இடி டபிள்யூ அகாடமி உதவியாக இருக்கும் நம்ம சேனலில் குரூப் ஒன் குரூப் டூக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அதோட லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் அதில் உள்ள தேர்வுகளை நீங்கள் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும் நீங்கள் டெஃபினட்டாக அரசாங்க அதிகாரி மீண்டும் உங்களை அடுத்து ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்